அன்பு இதை சித்தரவி அம்மாவருடைய ஆசையோடு இன்றைய தினம் ராமநாதபுரம் மாவட்டத்திலே புதிய மருத்துவக் கல்லூரி அடிக்கல் நாட்டு விழா, அதேபோல் விருதுநகர் மாவட்டத்தில் புதிய மருத்துவக் கல்லூரி நாட்டு விழா அடிக்கல் நாட்டு விழா, இரண்டு மாவட்டத்திலும் புதிதாக மருத்துவக் கல்லூரி அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று வந்திருக்கின்றேன். இந்த தமிழகத்திலே 11 மாவட்டங்களில் புதிதாக மருத்துவக் கல்லூரி துவக்க அனுமதி வழங்கிய மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கேளுங்க. ஒன்றும் இல்லையா? ஒன்றும் வேற எதுவும் கேக்குறீங்களா? எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவில் வரும், அதற்குண்டான பூர்வாக பணிகள்லாம் இப்பொழுது நடைபெற்று வருகிறது, சுற்றுச்சுவர் கட்டப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர்கள் தெரிவித்தார்கள், விரைவாக அந்த பணி தொடங்கப்படும் என்று தெரிவித்தார். சார், நடிகர் கமலஹாசன் வந்து பல்வேறு துறைகள் வந்து பின்தங்கியுள்ளது, இது வந்து ஒரு புரட்சிகரமான திட்டம் எதுவும் இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டு. அவருக்கு என்ன தெரியும், துறையை பத்தி என்ன தெரியும், சினிமா பத்தி தெரியும், துறையை பத்தி சொல்லுங்க பார்க்கலாம், என்ன துறையில என்னன்னு அவர் கேளுங்களே. அவருக்கு எந்த துறையை பத்தியும் தெரியாது. பத்தாம்பதோ யாராவது எழுதி கொடுக்குறாங்க, அதை வாங்கிட்டு படிச்சு சொல்றாரு. இன்றைக்கு துறை துறை வாரியாக தேசிய விருதுகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம், அது அவருக்கு தெரியுமா? எத்தனை விருதுகளை பெற்றுக்கிறோம் இந்தியாவிலேயே பல்வேறு துறைகளில் அதிக அளவில் தேசிய விருதுகளை பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் தான் சொன்ன முழு நேர அரசியல்வாதி இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்திட்டாரு. அவரை பத்தி ஏன் கேட்குறீங்க? எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் வந்து, நீங்க வந்து விவசாய மண்ணுடைய வாசனை கூட அந்த துண்டுல படலை அப்படின்னு சொல்லி மதுரையில் வந்து பேசிட்டு பேசுறாரு. அவருக்கு மண் வாசனை என்ன தெரியாது, தெரியாதவற்றை பேசி என்ன பண்றது? இன்னொன்னு சொல்லுவேன், தப்பா போயிடும். சொல்லுவாங்களா கிராமத்துல என்னன்னு சொல்லுவாங்க? அதெல்லாம் வேணாம், சொல்லக்கூடாது. எங்களுக்கு நிறைய ஊமை தெரியும், நான் கிராமத்திலிருந்து பிறந்து வளர்ந்தேன். இப்பொழுதும் நான் என்னுடைய பேர்ல எந்த தொழிலும் செய்யவில்லை. இது வரைக்கும் விவசாயம்தான், விவசாய வருமான வரி தான் காட்டிட்டு இருக்கிறேன். இன்னும் இதுவரை என்ன அத்தாச்சி வேணும்? இது வரைக்கும் விவசாய வருமான வரித்துறை தான் காட்டியிருக்கிறேன், என்னுடைய சம்பளத்தை காட்டியிருக்கிறேன். எம்எல்ஏ ஆன பிறகு எம்எல்ஏ சம்பளம், அதுக்கு எம்எல்ஏ இல்லாத போது அதனுடைய பென்ஷன், அதேபோல் எம்பியாக இருக்கும்போது எம்பி சம்பளம், எம்பி இல்லாத போது அதனுடைய பென்ஷன், இதைத்தான் நான் காட்டிட்டு இருக்கிறேன். வேற எந்த வருமானத்தையும் என்னுடைய இதுலேருந்து காட்டல, அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இது விவசாயினு அது அவரை தான் போய் கேட்க வேணும், அவரே அது மாதிரி இருக்கிறாரு, அதுக்கு என்ன செய்யறது? அதனால தான் அந்த பூமியை எடுத்து சொல்லியிருக்கிறார். ரஜினி வந்து இன்னைக்கு இஸ்லாமியர்களை வந்து பார்த்துட்டாரு. நான் தெளிவாக சட்டமன்றத்திலே தெரிவித்தேன், வருவாய்த்துறை அமைச்சர் சகோதரர் உதயகுமார் அவர்களும் தெளிவுபடுத்தினார். ஏற்கனவே 2003 இந்த என்பிஆரை கொண்டு வந்தது அப்பொழுது மத்தியிலே ஆட்சியில் இருந்த பாரதிய ஜனதா ஆட்சி, அப்பொழுது மத்திய ஆட்சியிலே பங்கு பெற்றது திராவிட முன்னேற்ற கழகம். 2003 என்பிஆர் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு 2010 இந்தியா முழுவதும் என்பிஆர் திட்டத்தை அதை நடைமுறைப்படுத்தினாங்க. 2011 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தமிழகத்தில் அதை நடைமுறைப்படுத்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் முதன் முதல என்பிஆரை. இப்பொழுது மத்திய அரசாங்கம் சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து சொல்லியிருக்காங்க, அதோட என்பிஆர் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதில் 3 அம்சம் கூடுதலாக சேர்த்திருக்கிறாங்க. 2011 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்பிஆர் கணக்கிட்ட பொழுது அதோட 3 அம்சம் சேர்த்திருக்கிறாங்க. 1, மொழி சேர்த்திருக்கிறாங்க, என்ன மொழி பேர். 2, அவருடைய தாய் தந்தையர் பிறந்த இடத்தை கேட்டிருக்கிறாங்க. 3, ஆதார் அட்டை எண், ஆதார் எண், அப்புறம் குடும்ப அட்டை விவரம், வாக்காளர் அடையாள அட்டை, இதனுடைய ஆதாரங்கள் சமர்ப்பிக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதுவும் மத்திய அமைச்சர் தெளிவுபடுத்தி விட்டார்.
விருப்பப்பட்டா கொடுக்கலாம், தெரிந்தா சொல்லலாம், இது கட்டாயம் இல்லை. எந்த ஆதாரமும் சமர்ப்பிக்கப்பட வேண்டியதில்லை என்று தெளிவுபடுத்திட்டாங்க, அதை நாங்கள் தெளிவுபடுத்திட்டோம். அது மட்டும் இல்லை, அருகாமையில் இருக்கின்ற ஆந்திர மாநிலம், தெலுங்கானா மாநிலம் எப்படி இதை நடைமுறைப்படுத்துகிறார்களோ அதே நடைமுறையை தமிழ்நாடு அரசும் பின்பற்றும். போலீஸ் விசாரணையில தெரியும், நீங்க ஒருத்தனை வெற்றிடனா இதுதான் நடந்தது எப்படி சொல்ல முடியும்? விசாரணை மேற்கொண்ட பிறகுதான் அதனுடைய அந்த விசாரணை அடிப்படையில தான் அதை தெளிவுபடுத்த முடியும். அவர் எத்தனை கட்சிக்கு போயிட்டு வந்தாரு, எந்த கட்சியில் நிலையா இருந்திருக்காரு? அண்ணா திமுக என்ற கட்சி விலாசம் கொடுத்த கட்சி, அந்த விலாசம் கொடுத்த கட்சிக்கு யார் துரோகம் செஞ்சாலும் அவர் விலாசம் இல்லாத போயிடுவாங்க. பனைமரம் ஏறுவர்களுக்கு வந்து வாரி அமைக்கணும்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காரு, அது நிறைவேற்றப்படும். ஏற்கனவே பனைமாரி அமைக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே அம்மா இருக்கும்போது பனைமாரிய தலைவராக வந்து இவர் இருந்தார், பெருமாள் பழைய எம்பி இருந்தார், தருமபுரியில் கிருஷ்ணகிரி இருக்கார் முன்னாள் எம்பி, அவர் வாரி தலைவராக இருந்தார். அதாவது எதில் முறைகேடு நடைபெற்றிருந்தாலும் அதை உரிய முறையில் விசாரித்து தவறு செய்வோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், மாற்றுக்கருத்தே கிடையாது. எந்த துறையில் தவறு செய்திருந்தாலும் அந்த துறையில் ஆதாரமாக கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அரசு தயங்காது. விருப்போய் எங்க பெற்றிருக்காரு, இப்போ பண்ணியிருக்காரு. ஒரு நாலு நாளைக்கு முந்தி கூட என் பக்கத்தில் வந்து எனக்கு நம்ம வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்காரு. அவரான செய்தி, அவர் ஒன்றும் விருப்போய்பட்டுற மாதிரி இல்லையே, விருப்போய்பட்டிருந்தா நேரம் வெளியே போயிருப்பார். எப்படி என் கூட வந்து நான்கு நாளுக்கு முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கு வருவார்? இன்னும் அந்த டெண்டரே வரல, டெண்டரே விடலை, எப்படியும் ஊழல் வரும். நடைமுறைகள் அறிவிக்கப்பட்டுகின்றது, நடைமுறையை பின்பற்றி தான் ஒப்பந்தம் விடுவாங்க. வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறான செய்தி, இது நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை வந்துவிடும் என்ற ஒரு நோக்கத்தில் எதிர்கட்சிகள் இன்றைக்கு இதை தவறான பிரச்சாரம் செய்து, இது மிகப்பெரிய திட்டம், மத்திய அரசு மாநில அரசு இணைந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற பொழுது கிராமம் முழுவதும் 12,524 கிராமங்களுக்கு இந்த நெட் வசதி செய்து கொடுக்கப்படும். அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு அரசு கிடைத்துவிடும் என்ற ஒரு நல்ல ஒரு திட்டம், அந்த நல்ல திட்டம் வந்துவிடக்கூடாது. அதில் ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்து அரசுக்கு அவப்பெயர் உண்டாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இது வெளிப்படுத்தி இருக்கிறாங்க, இது ஒண்ணும் இல்லை. மதுரையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் நடிக்கல் நாட்டப்பட்ட அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையோட பணிகள் வந்து முடங்கி கிடக்குன்னு சொல்லி வந்து நான் ஏற்கனவே சொன்ன குற்றச்சாட்டு. இன்றைக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றார். நான் கேட்டேன், இந்த ஜெய்கால் லோன், அதுக்கு அவர்கள் ஜெய்கால் லோன்லே அந்த லோனில் தான் வந்து அந்த கடன் உதவி பெற்று தான் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுறாங்க, அதுவும் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். டெல்லியில் இருக்கின்ற எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இணையாக மருத்துவ மதுரையில் இருக்கின்ற எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும், மற்ற மருத்துவமனை மாதிரி கூட இல்லை. இன்றைக்கு டெல்லியில் என்னென்ன வசதிகள் இருக்கின்றதோ அதே வசதியுடன் கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் அமைக்கப்படும் என்ற செய்தி சொல்லியிருக்கார். ரஜினிகாந்த் வந்து இன்னைக்கு இஸ்லாமிய மத குருமார்களை சந்திச்சிருக்காரு நேற்று. எனக்கு அதை பற்றி தெரியல, அவரை பற்றி நமக்கு பற்றி தெரியல, தனிப்பட்ட விஷயம். அது இன்னும் 6ஆம் தேதி அறிவிக்கவே இல்லையே, இன்னும் வந்து முறைப்படி அறிவிக்கலையே, இன்னும் வந்து தேர்தல் ஆணையம் வந்து முறைப்படி அறிவிக்கல, அதாவது ஒருவருக்கும் கேட்பதற்கு உரிமை உண்டு. ஒரு கூட்டணி என்றால் ஒரு பெண் வீட்டில் இருந்தால் எல்லாருமே கேட்பாங்களா? அது மாதிரி தான், ஒரு வீட்டில் ஒரு பெண் வயது வந்த பெண் இருந்தால் அவருக்கு ஒரு நல்ல பெண்ணாக இருந்தால் எல்லாரும் போட்டி போட்டுட்டு கேட்பாங்க, அது மாதிரி தான் இதுவும். அதே எல்லாம் ஒரு கூட்டணி நிற்கின்ற பொழுது, பரஸ்பர உணர்வு இருக்கின்ற பொழுது எல்லாரும் அந்த கட்சி வளர வேண்டும், அதில் இருக்கின்ற ஒருவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் அவர் கேட்கின்றார்கள். எங்களுடைய தலைமை கழகம் கூடி தான் இறுதி முடிவு எடுக்கப்படும். போட்டார் குரு போட்டார்.